அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைக்கப்பட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தாங்க. ஆனால் அந்த விதவைகள் இடத்திலே ஆண்டவர் எவ்வளோ விதவைகள் இருந்தாலும் தம்முடைய தாசனாகிய எலிசாவை ஆண்டவர் சாரிபாத்தினுடைய விதவைக்கு அனுப்புனாராம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, அந்த தேசத்தில் பஞ்சம் வேற, ஏழைகள் ஏற்கனவே விதவைகள் ஏற்கனவே ஏழைகளாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பராமரிக்கிறதுக்கு யார்கிட்ட அனுப்புனார்னா, ஒரு ஐஸ்வர்யவான்கிட்ட இல்லை, ஒரு ராஜாவிட்ட இல்லை, வேலை செய்கிறவங்ககிட்ட இல்லை, கதிர் பொறுக்கி கொண்டு தன்னுடைய கடைசி சாப்பாடை சாப்பிட ஆயத்தமாகி கொண்டிருந்த ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்பி அவளிடத்துல போய் நீ இருப்பீர், அவளை போஷிப்பான்றார். இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அந்த அம்மா வந்து எப்படிப்பட்ட அம்மா இருந்தாங்கன்னா, இவர் முதல்ல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தார், தண்ணி எடுத்துகிட்டு வர போகிற வழியிலேயே என்ன பண்ணு, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வா. அந்த அம்மா சொல்லுது, இதுதான் கடைசி, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாகணும், ஆனால் நீ கொண்டு வாமா அப்படின்னோடனே அவள் போய் எவ்வளவு ஒரு பெரிய தியாகம் பாருங்கள், தன்னுடைய ஆகாரத்தை தன்னுடைய பிள்ளையினுடைய ஆகாரத்தை ஒரு தேவ மனுஷனுக்காக எடுத்து கொடுத்தா. நம்ம தேவனுடைய கிரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பாடங்களை படிக்கிறது சில வேளையில் எங்கேருந்து படிக்கணும்னா, ஐஸ்வர்யவான்கள்ட்டது இல்லை, ஏழை விதவைகள்ட்டு பாடம் படிக்கணும். கர்த்தர் அதனால தான் இந்த சம்பவங்கள் எழுதி வச்சிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த உதாரத்துவம் இருக்கணும். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். இந்த ஏழை விதவை காணிக்கை போட வந்தா பாருங்க, 2 முக்கியமான காரியங்களை அவளுடைய வாழ்க்கையில் சுட்டி காட்டுறேன். நம்பர் 1, ஷி கேவ் வித்தவுட் ஃபேன்ஃபேர். அவள் எந்த பிரபலத்தையும் தேடாமல் அவள் அமைதியாக வந்து காணிக்கை போட்டதை பார்க்குறோம். நம்பர் 2, ஷி கேவ் ஃபுல்லி. தனக்கு இருந்ததையெல்லாம் அவள் கொடுத்தார். ஒரு தேவ மனுஷன் இந்த சம்பவத்தை பற்றி அவர் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதினார். ஒரு முறை வாஸ்த ஞாபகம் இருக்கு, சொன்னார், மேன் சீஸ் வாட் யூ கிவ், காட் சீஸ் வாட் யூ கீப். மனிதன் வந்து நாம் என்ன கொடுக்குறோன்றத பார்க்குறானா, தேவன் வந்து நாம் என்ன வைத்துக் கொள்கிறோன்றதை பார்க்குறானா. அதனால தான் ஆண்டவர் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்றவங்களை பற்றி ஒரு கணக்கு எழுதலை பைபிளில். வந்து அவர்களுடைய திரட்சியிலிருந்து கொடுத்த, அவருடைய நிறைவிலிருந்து கொடுத்தாங்கன்னு தான் பிளெயினாக சொல்லிட்டாரே தவிர எவ்வளோ கொடுத்தாங்கன்னு அமௌண்ட் போடவே இல்லை. ஆனால் கொஞ்சமாக கொடுத்தவளுடைய அமௌண்ட்டை எழுதி வச்சிருக்கிறார், ரெக்கார்டில் போட்டு வச்சிருக்கிறார். 2 காசு. ஏன் ஆண்டவர் வந்து நிறைய கொடுத்தா வாங்க மாட்டாரா? இல்லை இல்லை, அப்படி சொல்லலை, அது இல்லை. அவர்கள் நிறைவிலிருந்து கொடுத்தாங்க, இவள் என்ன செய்தானா, ஒன்றையுமே வைக்காமல் அத்தனையும் கொடுத்தா. Man sees what you give, God sees what you keep. மனிதன் நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்றதை பார்த்து கனம் பண்றான், கர்த்தர் நாம் நமக்கென்று என்ன வைத்துக் கொள்றோன்றதை பார்க்கிறாரு. இந்த விதவையை பாருங்க, அவளிடத்தில் ஒன்றுமில்லாம அவளுடைய ஜீவனத்துக்கே அதுதான் இருக்கு. எனக்கு தெரியல அந்த பணத்தை யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, அந்த ஆலயத்திலேருந்து கொடுத்தாங்களா அல்லது யாராவது சொந்தங்கள் கொடுத்தாங்களா, தெரிந்தவங்க கொடுத்தாங்களா, அது எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா தெரியாது. அந்த 2 காசை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் காணிக்கப்பட்டியில் போட்டால் பாருங்க, அவளிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய சுபாவம், கொடுக்கிற சுபாவம். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த முதல் விதவையிட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய சுபாவம் கொடுக்கிறது. அவருடைய தேவனுடைய சுபாவமே அதுதான், அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார், தன்னையே கொடுத்தார். விசுவாசிக்கும் தேவனுக்குள்ள பெரிய வித்தியாசம் என்னென்னா, திருடன் என்ன செய்கிறான்னா, கொல்லவும் திருடவும் அழிக்க தான் வர்றான், எல்லாத்தையும் எடுக்க தான் வர்றான். ஆனால் நான் என் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படம் வந்தேன்னு சொன்னார். அவர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார், இஸ் ஆல்வேஸ் கிவிங். தேவன் அறிந்த ஒவ்வொரு பிள்ளையும் வாங்குவதை பார்க்கலாம், கொடுக்கறதுல வளருவாங்க, தாராளமாய் கொடுக்கிறது, கைமாறு கருதாமல் கொடுக்கிறது, முழுவதுமாக கொடுக்கிறது, சந்தோஷத்தோடு கொடுக்கிறது, மனப்பூர்வமாய் கொடுக்கிறது. கர்த்தர் இது வந்து நம்முடைய சுபாவமாக மாறணும், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது மாறணும். முதலாவது ஆண்டவர் எனக்கு காண்பித்த இந்த பெண் என் எக்ஸாம்பிள் ஃபார் ஜெனரோசிட்டி, என் எக்ஸாம்பிள் ஃபார் ஜெனரோசிட்டி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.